கேரளாவில் வெள்ளம், தேவனுடைய நியாய தீர்ப்பா. யாருக்காச்சும் ஒரு திடீர்னு வியாதி வந்தா அவன் என்ன பாவம் செஞ்சானோ டக்குன்னு வரும்பாரு. ஐயா கண்ணு தெரியல, இது இவன் செய்த பாவமா பெற்றோர் செய்த பாவமா? நீங்க சொல்ற கடவுள் பரிசுத்தமுள்ள அன்பு அன்புன்னு பேசிட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்தவுடனே ஒரு கெட்டவனுக்காக நூறு நல்லவனை அவர் அழிப்பார் என்று பிரசங்கிப்பீர்கள் என்றால் உங்கள் கடவுளை சற்று நான் சந்தேகப்பட வேண்டியதாக இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற ஐபிசி சொல்லுது, நூறு குற்றவாளிகள் தப்பிக்கலாம் தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிற ஜட்ஜ்மெண்டே அது சொல்லுதுன்னா தேவன் ஆமே சமமாய் நடப்பிப்பது தூரமாய் இருக்கட்டும். தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் சொல்லுகிற போதகர்களே, கேரளாவில் காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் சொல்ற உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அங்கு நூற்றுக்கணக்கான சர்ச்சு முங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் என்ன தப்பு பண்ணாங்க? ஏகப்பட்ட பாஸ்டர்ஸ் நீச்சல் அடிச்சுட்டு இவர்கள் என்ன தவறு செய்தார்கள்? எங்கெல்லாம் துன்மார்க்கரோடு நீதிமானும் சாகுறானோ அது தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, அங்கு பிசாசின் கை இருக்கிறது. ஏனென்றால் இவர் சர்வ லோக நியாயாதிபதி.